ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபோனிக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபோனிக்ஸுங்கிறது அல்பபட்ஸோட சவுண்ட் ட்ரெடிஷனல் மெத்தடில் ஆல்ஃபபெட்ஸ் நம்ம எப்படி படித்தோம் ஏபிசிடி இந்த மாதிரி படித்தோம் ஃபோனிக்ஸில் அ ப க அந்த மாதிரி சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி படிக்க போகிறோம் ஃபோனிக்ஸ் யூஸ் பண்ணி படிக்கும்போது எவ்ரி வேர்டோட ஸ்பெல்லிங்கை குழந்தைங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம ஈஸியாக அந்த சவுண்ட்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே எந்த வேர்ட்ஸ்னாலும் அவங்க ஈஸியாக எழுதிடலாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு கேட் அப்படிங்கிற வேர்டை நம்ம படிக்கணுன்னா சிஏடி கேட் அந்த மாதிரி படிப்போம் இதே ஃபோனிக்ஸ் யூஸ் பண்ணி படிக்கும்போது அதோட சவுண்டு க அ கேட் ஸோ அதோட சவுண்டை யூஸ் பண்ணி படிப்போம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஏ டு ஜெட் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது அதே மாதிரி ஃபோனிக்ஸ்க்கு ஃபார்ட்டி டூ சவுண்ட்ஸ் இருக்குது ஏன் இந்த மாதிரி ஃபார்ட்டி டூ சவுண்ட் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா ஒரே லெட்டருக்கு நம்ம டூ த்ரீ சவுண்ட்ஸ் கொடுப்போம் ஃபோனிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ அது வர லெசன்ஸ்ல நம்ம பார்ப்போம் எப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஏ டு ஜெட் ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் இது ப்ளே குரூப் நர்சரி கிட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அவங்க டயக்ராஃப் டயாகிராஃப் வேர்ட்ஸ் இதை பற்றி படிப்பாங்க டூ லெட்டர் காம்பினேஷன் த்ரீ லெட்டர் காம்பினேஷன்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரி வந்து சவுண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணணுங்கிறத பற்றி படிப்பாங்க அதை வந்து நான் வர்ற வீடியோஸில் நான் கொடுக்குறேன் தேங்க்யூ பை